இந்த இட ஒதுக்கீடு என்பது சலுகைகள் அல்ல. The reservation is not privileges. It is the restoration of the rights entitled. இழந்து போன உரிமைகளை மீட்டெடுக்கும் ஒரு செயல்தான் ஒதுக்கீடு என்பதை அல்லாமல் அது யாருக்கும் கொடுக்கப்படுகின்ற சலுகை அல்ல. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரியர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வந்தார்கள். வெளிநாட்டிலே இருந்து வந்ததினால் அவர்கள் ஏலியன்ஸ், அந்நியர்கள். பின்பதாக அவர்கள் ஏரியன்ஸ் அல்லது ஆரியர்கள் என்று தங்களை மாற்றிக் கொண்டார்கள். உண்மை என்றால் அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்து வெளியிடங்களிலே இருந்து வந்த அந்நியர்கள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டு இடைவெளிகளிலே 6 விதமான வெள்ளைத்தோல் படைத்த அந்த ஆரிய மக்கள் வெளியே இருந்து இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கலாச்சார பண்பாட்டு சீரழிவை திட்டமிட்டு அவர்கள் நடத்துகின்றார்கள். அந்த ஏரியனிசம் மிக வலுவாக ஆழமாக அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதபடி ஜைனமும் சமண மதமும் பௌத்த மதமும் இந்த நாட்டில் அது ஒரு தடுப்பு சக்திகளாக இருந்தன. தமிழ் சித்தர்கள் எல்லாம் அந்த ஆரியத்தினுடைய பிராமணிய கோட்பாட்டை மிக வல்லமையாக எதிர்த்த மக்கள். இந்த நாட்டிலே காணப்படுகிற ஓபிசி என்று சொல்லப்படுகிற இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் துண்டு துண்டாக பிரித்து கிடக்கிறார்கள். இது பிராமணியம் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி. நாம் ஒருமித்து எழ வேண்டிய பிசி இந்த ஒதுக்கீட்டின் இந்த பார்வையில காணப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று நாம் போராடினால் அல்லாமல் இந்த விஷ ஜந்துக்களிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவது இயலாததாகிவிடும். இடஒதுக்கீடு நேற்று இந்த நாளை என்னும் இந்த கருத்தரங்கினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற செந்தமிழ்நாடு ஊடகவியலாளர்கள் சங்கம் அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் அனுதினம் நான் வழிபடும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்றதான அறிஞர் பெருமக்களையும் இங்கே முன்பதாக அமர்ந்திருக்கின்றதான அறிவில் சிறந்த மக்களையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி தெரிவிக்கின்றேன். இவ்வளவு நேரமாக இடஒதுக்கீடு குறித்த பல்வேறு கருத்துக்களை இந்த இடத்துல நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். மிக அற்புதமான விதத்தில் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். ஆகவே மீண்டும் ஒரு விசை நான் அதே பிரச்சனைகளையே மீண்டும் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. மாறாக சுமார் 10 ஆண்டுகளாக இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையின் ஒரு பகுதியை மையமாக வைத்து மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் தேசிய அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது சார்பான சில கருத்துக்களையும் இந்த மாமன்றத்தின் முன்பு வைக்க நான் விரும்புகின்றேன். திரிசங்கு சொர்க்கம் என்று புராணங்களிலே ஒரு கதை உண்டு. சொர்க்கத்திலும் இடமில்லை, பூமியிலும் இடமில்லை, அந்தரங்கத்திலே தொங்குகிறதான ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு உண்டாயிற்று என்று புராணங்களிலே நாம் படிக்கின்றோம். அதே போன்ற ஒரு நிலையில் இருக்கின்ற மக்கள் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள், அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள். தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி சென்ற மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அனைத்து விதமான உரிமைகளும் பறித்து நிற்கின்ற ஒரு அவலமான நிலை இந்த நாட்டில் காணப்படுகிறது. இதை இந்த மாமன்றத்தின் முன்பு நான் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். இந்த இடஒதுக்கீடு என்பது சலுகைகள் அல்ல. The reservation is not privileges. It is a restoration of the rights entitled. இழந்து போன உரிமைகளை மீட்டெடுக்கும் ஒரு செயல்தான் ஒதுக்கீடு என்பதை அல்லாமல் அது யாருக்கும் கொடுக்கப்படுகின்ற சலுகை அல்ல. 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணின் மைந்தர்களிடத்திலே பறித்து விட்ட உரிமைகளை மீண்டும் அவர்களுக்கு உரியதாக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டின் விளைவுதான் ரிசர்வேஷன் அல்லது ஒதுக்கீடு என்பது.
ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை வர்ணாசிரம தர்மம் மனு தர்மம் என்கிற கோட்பாட்டின்படி மக்களை எல்லாம் பிரித்து ஆண்ட விதங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்பு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரியர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வந்தார்கள். வெளிநாட்டிலே இருந்து வந்ததுனால அவர்கள் ஏலியன்ஸ் அந்நியர்கள். பின்பதாக அவர்கள் ஏரியன்ஸ் அல்லது ஆரியர்கள் என்று தங்களை மாற்றி கொண்டார்கள். உண்மை என்றால் அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்து வெளியிடங்களில் இருந்து வந்த அந்நியர்கள். வரலாறு நமக்கு சொல்கிறது, கிமு 600வது நூற்றாண்டில் அதிகாரப்படியாக இந்தியாவையும் அந்த வெளிநாட்டு மக்கள் ஆண்டு இருக்கிறார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இந்து முதல் எத்தியோப்பியா வரையில் உள்ள 127 நாடுகளை அன்றைக்கு இருந்த ஒரு பெர்சிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆண்டு இருக்கின்றான். ஆகவே அந்த சமயத்திலே தான் இந்தியாவிற்குள்ளே அந்த வெளிநாட்டு மக்களுடைய ஊடுருவல் வர ஆரம்பித்தது. கிமு 1000வது ஆண்டுகளிலே இருந்த அந்த ஊடுருவல் வந்திருக்கலாம். அதற்கு பின்பு அந்த 600வது ஆண்டுகளிலே அதிகாரப்பூர்வமாக இவர்கள் இந்தியாவிலே இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து 4வது நூற்றாண்டில் கிரேக்கர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். 2வது நூற்றாண்டில் ஸ்கிதியன்ஸ் என்று சொல்லப்படுகிற சாகர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். 3வது நூற்றாண்டிலே ரோமானியர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். கிபி 2வது நூற்றாண்டில் குசானர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். கிபி 4வது நூற்றாண்டில் ஹூனர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். ஆக கிட்டத்தட்ட 1000 ஆண்டு இடைவெளிகளிலே 6 விதமான வெள்ளைத்தோல் படைத்த அந்த ஆரிய மக்கள் வெளியே இருந்து இந்த நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கலாச்சார பண்பாட்டு சீரழிவை திட்டமிட்டவர்கள் நடத்துகின்றார்கள். சோமபானம் சுறாபானம் என்கிற பானங்களை கண்டுபிடித்து அதை குடித்து குதிரைக்கறி முதலான 5 மிருகங்களை சுட்டு எல்லா இடத்திலும் ஒரு பண்பாட்டு சீரழிவை இந்த நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். ஆகவே இந்த பண்பாட்டு சீரழிவு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழித்து விடுமோ என்கிற அச்சத்தில் 2 பெரிய மார்க்கங்கள் இந்த நாட்டில் எழும்பின. இதை குறித்து நான் ஆழமாய் பேசுவதற்கு பொழுது சமயம் இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஜெயின்ஸ் ஜைன மதம் மற்றும் பௌத்த மதம் புத்திசம் திஸ் டூ ரிலிஜன்ஸ் வேர் பிகம் புரோட்டஸ்டன்ட் ரிலிஜன்ஸ் என்று அவர் குறிப்பிடுகின்றார். த சேம் வேர்ட் ஹி நோட்டிஃபைஸ் புரோட்டஸ்டன்ட் ரிலிஜன்ஸ் ஏரியனிசம் வந்து இங்கே செய்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சித்தாந்த ரீதியின் அடிப்படையிலே ஜைனமும் பௌத்தமும் இந்த நாட்டில் உருவாயிற்று. இப்படியாக இந்த நாட்டுக்குள்ளே காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த ஏரியனிசம் மிக வலுவாக ஆழமாக அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதபடி ஜைனமும் சமண மதமும் பௌத்த மதமும் இந்த நாட்டில் அது ஒரு தடுப்பு சக்திகளாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு வரலாற்று அறிஞர்கள் சமீப காலத்திய இந்த நவீன மக்கள் அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 8வது நூற்றாண்டிலே கிபி 712வது ஆண்டில் ராஜஸ்தானிலே இருந்த மவுண்ட் அபு என்கிறதான இடத்தில் இந்த 6 விதமான வெள்ளைத்தோல் படைத்ததான இந்த கலாச்சார சீரழிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கருப்பு தோல் படித்த திராவிடர்களை மிக ஈஸியாக நாம் ஏமாற்றி விடலாம், எத்தனை காலம் நாம் இவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது, சோ வி ஹாவ் டு மேக் அன் இம்பாக்ட் பொலிட்டிக்கலி அண்ட் அத்தாரிட்டேட்டிவ்லி என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து அங்குதான் அவர்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகின்றார்கள். அதற்கு பெயர் தான் வர்ணாசிரம தர்மம் மனு தர்ம கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோட்பாட்டின் வழியாகத்தான் சமூகத்தையே அவர்கள் பாழ்படுத்தி பிரிக்கின்றார்கள். அந்த பிராமணியம் ஆளுமைக்குரிய 3ஐயும் தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொள்கிறது. புரோகிதம் பண்ணுகிற மார்க்கத்தை மதத்தை கையிலே பிராமணன் வைத்துக் கொண்டான், தன்னை தலை என்று சொல்லிவிட்டான். அடுத்து ராஜ்யத்தை ஆளுகை செய்கின்ற அந்த ஆதிக்கத்தை ஆளுமையை அவன் தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டான். 3வது பொருளாதாரத்தையும் வைசியன் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தையும் அந்த வெள்ளைத்தோல் படைத்தவர்கள் வைத்துக் கொண்டார்கள்.
ஆகவே அந்த பிராமணியத்தினுடைய அந்த மூன்று ஸ்டாட்டஸ் ஆளுமைகள் அவைகள் தான், அவைகளெல்லாம் அவர்கள் கையில வைத்து கொண்டு இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களான கருப்பு தோல் படைத்த திராவிட இன மக்களை சூத்திரர்கள் என்கிற அந்த நான்காவது வருணத்திற்குள்ளே வைத்தார்கள். அந்த காலத்திலே தான் இந்த ஆரியத்தினுடைய மனு தர்ம கோட்பாட்டுக்கு எதிர்ப்பாக எழுந்த ஒரு பெரிய மக்கள், அவர்களை தமிழ் சித்தர்களிலே நான் ரொம்ப வல்லமையாய் பார்க்கலாம். பார்த்துக்கொள்ளுங்கள், தமிழ் சித்தர்கள் எல்லாம் அந்த ஆரியத்தினுடைய பிராமணிய கோட்பாட்டை மிக வல்லமையாக எதிர்த்த மக்கள். அந்த எதிர்த்த அந்த மக்களை எல்லாம் ஜாதியத்தை விட்டு வெளியே தள்ளி, பஞ்சமர்கள் அல்லது அவர்கள் ஜாதியத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட அவர்ணர்கள் என்று சொல்லி அவர்களை குறிப்பிட்டார்கள். யாரெல்லாம் பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் ஆரியத்தின் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்ட திராவிடர்களை அங்கே வர்ணத்துக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். அவர்களைத்தான் சத்சூத்திரர்கள் என்று அழைத்தார்கள். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளாத மக்களை வெளியே தள்ளி அவர்ணர்கள் என்று சொல்லி அவங்களெல்லாம் பஞ்சமர்கள், தீண்ட தகாதவர்கள் என்கிற நிலையிலே வைத்து விட்டார். இந்த மக்களை பிளவுபடுத்துவதற்காக அதையும் கூட அன்சியபிள், அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள், பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு, 70 அடிக்கு அப்புறம் தான் நிற்கணும் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களை மேலும் பிளவுபடுத்தி இந்த நாட்டின் திராவிட மக்களை ஆரியத்தின் சூழ்ச்சி, பிராமணியத்தின் சூழ்ச்சி அப்படியே துண்டு துண்டாக பிரித்து போட்டது. பார்த்துக்கொள்ளுங்கள், ஆகவேதான் இந்த நாட்டிலே காணப்படுகிற ஓபிசி என்று சொல்லப்படுகிற இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் துண்டு துண்டாக பிரித்து கிடக்கிறார்கள். இது பிராமணியம் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி. இதை குறித்து நான் ஆழமாய் வரலாற்றுக்குள்ளே செல்ல விரும்பவில்லை, நான் பின் பகுதிக்கு வர விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த நாடு சுதந்திரத்தை பெறுகிறது. 1874 இருந்து இந்த ஒதுக்கீடுகள் என்பதை பிரிட்டிஷார் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகின்றார்கள். இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய மண்ணின் மைந்தர்களான கூட்டம் மிக அடிமைத்தனத்திற்குள்ளே காணப்படுகின்றார்கள். அவர்களை மேம்படுத்த வேண்டுமே ஆனால் ஒதுக்கீடுகள் என்கிறதான அந்த ப்ரொவிஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை பிரிட்டிஷார் தான் இந்த நாட்டிற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அதற்கு பின்பு ஒதுக்கீடுகள் வந்த விதங்களை குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே பேச கேட்டிருக்கின்றோம். இந்த ஒதுக்கீடுகள் வந்து கொண்டிருந்த பொழுது 1949 நவம்பர் மாதத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுக்கின்றார்கள். அதில் அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் அங்கே போகிறது. 1950 ஜனவரி 26 குடியரசு ஆகிறது. அப்பொழுது அந்த கான்ஸ்டியூஷனில் 341, 342 ஆகிய இரண்டு பிரிவுகளும் ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. என்ன அதிகாரம் கொடுக்கிறது? ஜனாதிபதி பதவி ஏற்றவுடன் ஏஸ் டு கால் ஃபார் ஆல் த ராஜ்முக்ஸ், கவர்னர்கள் எல்லாரையும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர்கள் எல்லாம் அழைத்து, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ லிஸ்ட் ஓவர் ஆல் த ஷெட்யூல் காஸ்ட், ஓவர் ஆல் த ஷெட்யூல் ட்ரைப், அந்த லிஸ்டை நீ ஜனாதிபதியானவர் அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த அதிகாரம் 341, 342 ஆகிய இரண்டு பிரிவுகளிலே கொடுக்கப்படுகிறது. அதன் விளைவாக 1950 பதவியேற்ற டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்கிற முதலாவது அந்த ஜனாதிபதி அவர் அழைக்கின்றார். அபிஷியலாக அவர் ஜனாதிபதியாவது 52 அங்கே பாராளுமன்ற எலெக்ஷன்லாம் வருது, பாராளுமன்றலாம் வருது. அது வந்து ஒரு ப்ரொவிஷனல் பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்முக்ஸ் கவர்னர்லாம் கூப்பிட்டு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 1950 ஆகஸ்ட் 10 ஒரு ஆணை ஒன்றை அவர் வெளியிடுகின்றார். அந்த ஆணையில் என்ன சொல்கிறாரு, As per the powers given under section 341, I have called all the Rajmukhs and I am preparing this order. ஒரு கான்ஸ்டியூஷன் ஆர்டர் ஒன்று முதலாவது பத்தியில் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இந்த ப்ரொவிஷனு கீழே நான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருகிறேன். இரண்டாவது பத்தியில் இந்த அனெக்சர் அந்த ஆணையினுடைய பிற்சேர்க்கையில் காணப்படுகிற அந்த மக்கள் எல்லாம் பட்டியலின மக்கள். 342 கீழ் செய்வதில் இந்த ஆணையின் பிற்சேர்க்கையில் காணப்படுகிறவர்களெல்லாம் பழங்குடி மக்கள் என்று அந்த லிஸ்டை அவர் வரையறைப்படுத்தி கொடுக்கின்றார். த பவர்ஸ் கிவன் பை தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஓவர். ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவ்வளவுதான். ஆனால் ஜனாதிபதி அந்த ஆணையிலே
தனக்கு கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை மூன்றாவது பத்தியாக அவர் அதில் சேர்க்கின்றார். நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் தட் ஹஸ் பீன் செட், நோ பர்சன் ஹூ ப்ரொஃபஸஸ் எ ரிலிஜன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிந்துவிசம் ஷால் பி டீம்ட் டு பி எ மெம்பர் ஆஃப் எ ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு ஒன்று போடுறார். மூன்றாவது பத்தி அதற்கு கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் என்ன சொல்றாரு, இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதப்படுவார்கள். ஒருவர் இந்து மதத்தை விட்டு வெளியே போய்விட்டால் தாழ்த்தப்பட்ட மனிதர் என்கிறதான அந்த உரிமைகள் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று அந்த மூன்றாவது பத்தியில அவர் அந்த ஷரத்தை சேர்க்கின்றார். இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று, ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம், தாழ்த்தப்பட்ட மக்களிலே இருந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்ட மக்களுக்கு அவர்கள் பிறந்த பிறப்பினால் கொடுக்கப்படுகிற எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு அவரிடத்திலிருந்து அதை பறித்து அவர்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் எதுவுமே இல்லாதபடி அவர்களை தள்ளிவிடுகிற ஒரு அவலம் இந்த நாட்டில் 1950 நடந்தது. இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 15வது பிரிவுக்கு முற்றிலும் விரோதமானது. 15வது பிரிவு என்ன சொல்கிறது, இந்த நாட்டில் சமுதாய கல்வி நிலைகளிலே ஒரு இனம் தாழ்த்தப்பட்டு கிடக்குமேயானால் அவர்களை மேம்பாடடைய செய்வதற்காக ஸ்டேட் அரசாங்கமே ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும். That is to restore the rights they have been deprived of for more than 1000 years. ஆயிரம் ஆண்டுகளாக பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டம் தான் அந்த ஒதுக்கீடு என்பது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆணை அந்த 15வது பிரிவு சொல்லுகிறது. அந்த 15வது பிரிவை வயலேட் பண்ணி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் விதமாக இந்த ஆணையை முதலாவது பிரசிடண்ட் பண்ற அந்த முதலாவது பிரசிடண்ட் பண்ணி 1952 பாராளுமன்றம் கூடி அந்த பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வந்து ராட்டிபிகேஷன் வாங்கியிருக்கணும். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் 50 to 52 அதை நடத்துற ஆகவே அந்த ராட்டிபிகேஷன் கூட அதை கொண்டு வராம ஒரு மிகப்பெரிய அநீதியை இந்த நாட்டில் கொடுத்து இடம் ஒதுக்கீட்டிற்கு உரிமையுள்ள அந்த மக்களை அதிலிருந்து பிரித்து விடுகிறார்கள். இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரியதான அந்த ஒதுக்கீடுகள் இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இங்க போனா அவனை கொண்டு பிசியில சேர்த்துவிட்டான். அந்த பிசியில இருக்கிற மக்கள் யார், அனைவரும் உயர்ந்த ஜாதி என்று கருதப்படுகிறவர்கள், பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை விட உயர்ந்த ஜாதி என்று கருதப்படுகிறவர்கள். கிட்டத்தட்ட 55% மக்கள் என்று சொன்னார்கள். அந்த 55% கொண்டு போய் இந்த 2% இருக்கிற கிறிஸ்தவர்களை, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை கொண்டு உள்ள போட்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் முடக்கி போட்டார்கள். பார்த்துக்கொள்ளுங்கள், அங்கு அவர்களும் இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, இங்கே அவன் பிறப்பினால் பிறந்த சமுதாயமும் இவனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இந்த நாட்டிலே இடஒதுக்கீட்டுடைய இந்த தாற்பயங்களை அனுபவிக்க கூடாமல் சித்திரவதைகளை நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தான் இந்த நாட்டில் வாழ்ந்துகின்ற தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவி சென்ற அந்த மக்கள். சோ இது ஒரு பெரிய அநியாயம், அநீதி. இதை அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும். பிசியில இருந்தால் கூட இவர்கள் உரிமையற்ற மக்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால் இவர்களுக்கு பிறப்பினால் கொடுக்கப்படுகின்ற உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை எல்லா மக்களும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். இதற்கு நிறைய கமிஷன்லாம் போட்டாங்க. காஹா கலைக்கர் கமிஷன், இளைய பெருமாள் கமிஷன், சந்தானம் கமிஷன், அதற்கு பின் 1980 மண்டல் கமிஷன், இந்த கமிஷன் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்றாங்க, இவர்கள் மதத்தை மாற்றினாலும் அவருடைய பிறப்பினால் ஏற்பட்ட அந்த தாழ்மை தனத்திலிருந்து விடுபடவில்லை. அவருடைய பொருளாதார இன்னும் கல்வி சமூக அனைத்து நிலைகளும் இந்து மக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே விதமாகத்தான் இருக்கிறது, அல்லாமல் சிறிதும் அவர்கள் மேம்பாடு அடையவில்லை என்று எல்லா கமிஷன் ரிப்போர்ட்ஸும் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார்கள். பார்த்துவிடுங்கள், கான்ஸ்டியூஷன் 15வது பிரிவுடைய முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு பிறப்பினால் கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு உரிமையும் அவன் சார்ந்திருக்கிற மதத்தினால்
பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் the main core of the article 15. அவன் பிறக்கின்ற அந்த பிறப்புக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகள் அவன் எந்த மதத்தில் இருக்கான்னு பார்த்து பறித்து விடக்கூடாது. காரணம், ரிலிஜன் இஸ் இம்பர்மனன்ட் பட் காஸ்டிசம் இன் இந்தியா இஸ் பெர்மனன்ட். அந்த காஸ்டிசத்தை ஒருவரால் மாற்ற முடியாது. இன்னைக்கு பிறந்த பொழுது என்ன ஒரு ஸ்டிக்மா மேலே போடப்படுதோ, கல்லறைக்கு போறவரில் அவன் வந்தான். ஆனால் ரிலிஜன் என்பது அப்படி அல்ல. இன்னைக்கு நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நாளைக்கு இந்து மதத்துக்கு போகலாம், அடுத்த நாள் புத்த மதத்துக்கு போகலாம், அதற்கு அடுத்த நாள் வேறு ஒரு மதத்திற்கு போகலாம். ஸோ ரிலிஜன் இஸ் இம்பர்மனன்ட் பட் காஸ்டிசம் இஸ் பெர்மனன்ட் இன் இந்தியா. ஸோ காஸ்ட் அண்ட் ரிலிஜன் ஷுட் நாட் பி மிக்ஸ்ட் ஆர் மிங்கிள்டு, இட் ஷுட் பி செப்பரேட்டட் என்று அநேக கருத்தியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கமிஷன் ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறது. இறுதியாக நான் வர விரும்புகிறேன். 2004 ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்படுகிறது. பிராங்க்லின் சீசர் தாமஸ் என்கிறவர் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கின்றார். அந்த வழக்கினுடைய சாராம்சமே, தாழ்த்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு சென்று விடுகிறதுனால் அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது, இஸ்லாமிய மதத்திற்கு சென்று விடுகிறதுனால் அவர்கள் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. ஆகவே ரிலிஜனையும் காஸ்டையும் ஒன்றாக இணைக்காமல் இட் ஷுட் பி டீலிங்க்ட். அதை பிரித்து பிறப்பினால் உங்களுக்கு என்ன உரிமைகள் உண்டோ, என்ன ஒதுக்கீடுகள் உண்டோ, அந்த ஒதுக்கீடுகள் அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கு போடப்படுகிறது. அந்த வழக்கை பார்த்த உடனே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் லகோத்தி அப்படின்னு ஒருவர் இருந்தார். அவர் மத்திய அரசை பார்த்து அவர் கேட்கிறாரு, எனங்க இப்படி கேட்டுக்கிறாங்களே, கவர்மெண்ட் என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் சொன்னாங்க இதுக்கு ஒரு கமிஷனை போட்டுருவோம், ஒரு கமிஷனை போட்டு விடலாம். சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கிறாரு, எத்தனை கமிஷனுங்க போடுவீங்க? அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, காஹா கலைக்கார் கமிஷன், இளைய பெருமாள் கமிஷன், சந்தானம் கமிஷன், மண்டல் கமிஷன், அத்தனை கமிஷனும் இவர்களுக்கு இருக்கிறதான அந்த இடர்பாடு என்பது உண்மை. அவர்கள் எந்த மதத்துக்கு சென்றாலும் தாழ்த்தப்பட்டதும் தாழ்த்தப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றான், அதில் எவ்விதமான வேறுபாடும் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்களே, இனி என்ன கமிஷன் போட போறீங்க? அப்ப சொன்னாங்க கவர்மெண்ட்ல, இப்ப NCRL-னு ஒன்று போட்டிருக்கிறோம், நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டுக்கிறோம், அதில் இதை கொடுத்து ஆராயும்படி சொல்லலாம் என்று சொன்ன எனத்தையும் பண்ணிட்டு போங்க என்று சொல்லி அவர் ஆர்டர் பண்ணி விடுகிறார். அந்த கமிஷனுக்குள்ளே இதை ஒரு ஷரத்தாக சேர்க்கின்றார்கள். அந்த கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ ரங்கநாத் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா. 2 தேசம் முழுவதிலும் அவர் எல்லாவற்றையும் ப்ரூவ் பண்ணி பார்த்து விட்டு கடைசியில் 21 மே மாதம் 2007 அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாய் சொல்லுகின்றா, திஸ் கான்ஸ்டியூஷன் ஆர்டர், இந்த August 10, 1950 போடப்பட்ட இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர், கான்ஸ்டியூஷன் ஆர்டர் இஸ் a black letter. It was brought back door, introduced back door. It is anathema. It disfigures the beauty of our constitution. ஒரு தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இதை விட என்ன ஒரு ஆணையை குறித்து சொல்லணும்? இது ஒரு கருப்பு சட்டம், இது பின்புறத்து வழியாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பயன் கான்ஸ்டியூஷன் ஆர்டர், அது பாராளுமன்றத்தில் ராட்டிஃபிகேஷன் கூட வாங்கலை. இது அனத்தியமா, இது ஒரு சாபக்கேடு நாட்டுக்கு, இது நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய அழகையே கெடுத்து நிற்கின்றது. ஸோ இம்மீடியட்லி த கவர்மெண்ட் ஷுட் டீலிங்க் ரிலிஜன் அண்ட் காஸ்ட் அண்ட் த ரைட்ஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஷுட் பி ரெஸ்டோர்டு டு திஸ் பீப்புள் என்று மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே கொடுத்தார். அறிக்கையை வாங்கி அப்படியே கவர்மெண்ட் டிராயருக்குள்ள போட்டு வைத்து விட்டார். 2008 ஜனவரி மாதம் மைனாரிட்டி கமிஷனுக்காக ஒரு ஆணை ஒன்றை போட்டு மைனாரிட்டி கமிஷன் ஒன்று ப்ரூவ் பண்ணது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய சோசியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் சதீஷ் பாண்டியனுடைய தலைமையில் 5 கொண்ட ப்ரொஃபஸர்ஸ் குழு ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஃபார் மைனாரிட்டி கமிஷன்.
அவர்கள் 2008 ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கிறார்கள். தட் இஸ் கால்ட் தி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல அவங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த இன்டெலெக்சுவல் பீப்புள் சொல்றாங்க, வி ஃபைண்ட் நோ சிக்னிஃபைங் ரீசன் ஆர் கம்பெல்லிங் ரீசன் டு டினை எஸ்சி ஸ்டேட்டஸ் டு திஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஆரிஜின். ஆகவே இதை தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு அவர்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படக்கூடாது என்பதற்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை செய்து முடிப்பதன் மூலமாக வி கேன் டெஃபினெட்லி வி வில் டூ ரைட் ஆர் ராங். ஏற்கனவே நாம் செய்த தவறை சரியாக்கி விடலாம். நாட் ஓன்லி தட், இட் வில் டெஃபினெட்லி டெல் அப்பான் அவர் கான்சியன்ஸ் தட் இட் சுட் பி டன் என்று மிக தெளிவான ஒரு அறிக்கை அவர்கள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தும் எத்தனையோ சீஃப் மினிஸ்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இது விவரமாய் பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இது 10 போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இடஒதுக்கீட்டின் அளவுகோலிலிருந்து தூர எறியப்பட்ட ஒரு மக்களாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான போராட்டங்களிலே பிசியை சேர்ந்த, பிற்படுத்த மக்களை சேர்ந்த நீங்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரத்தில் இதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இல்லாத ஒன்றை 10% கொண்டு கொடுக்குறான். 10% என்பது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படிங்கிறான். எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கிறவங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லவே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறதான அந்த காரியம் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு, சமூக கல்வியிலே அவர்கள் பின்தங்கி இருப்பார்களே. ஆனால் இவன் சொல்லிவிட்டான் எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கிறா. யார் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு? ஒரு மத்திய அமைச்சர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 27 ஒரு மனிதன் சம்பாதித்தா நம்ம நாட்டில் இஸ் ஓகே. 27 சம்பாதிச்சா அவன் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறான். ஆனால் இவன் சொல்றான் 70,000 ஒரு மாசத்துக்கு 70,000 சம்பளம் வாங்குறவன் அவன் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். 8,00,000 வருஷத்துக்கு அவன் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். ஸோ எந்த அளவிற்கு எத்தனை அவலட்சணமான ரீதியில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த 10% இடஒதுக்கீடு என்பது ஒரு பெரிய ஒரு விளிமையை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கின்ற பொழுது ஒரு தவறான பாதையில இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமே. ஆனால் இன்றைக்கு நாம் ஒருமித்து எழ வேண்டிய பிசி இந்த ஒதுக்கீட்டின் இந்த பார்வையில காணப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று நாம் போராடினால் அல்லாமல் இந்த விஷ ஜந்துக்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவது இயலாததாகிவிடும். ஆகையினால் நம்முடைய ஒற்றுமைதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.